வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றேன் இதுவரை ஒரு நட்சத்திரத்துக்கு எது சாதகம் எங்கே போய் அந்த பரிகாரம் செஞ்சால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறத சொல்லலை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு இந்த மக நட்சத்திரக்காரவங்க என்ன செஞ்சால் சாதிக்கலாம் என்ன பண்ணுனா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் எங்கே பண்ணுன்னா சக்சஸ் ஆகும் பொதுவாக ஒரு நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் அப்போ மகம் நட்சத்திரத்தில் ஒரு பிறந்தாச்சு மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி சுவாதி நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வம் செய்யலாம் வழிபாடு செய்யலான்னா மருதமலையில் இருக்கக்கூடிய கோவை கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மருதமலையில் இருக்கக்கூடிய மருதாசல மூர்த்தி முருகப்பெருமான் அவருக்கு அந்த சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு அவருக்கு அபிஷேகம் தேன் தினை மாவில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து அதை அவருக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைச்சி நிறைய பேருக்கு தானம் கொடுக்கலாம் இவங்களும் சாப்பிடலாம் இது செஞ்சு பாருங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது ஒரு முறை செஞ்சால் போதும் வேலை கிடைக்கல ஸோ எனக்கு திருமணம் நடக்க தடை ஏற்படுகிறது இப்படி எந்த ஒரு தடையாக இருந்தாலும் சரி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீண்டும் நினைவூட்டுகிறேன் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் ஸோ சுவாதி நட்சத்திரத்தன்று எந்த ஒரு காரியம் போனாலும் சரி ஒரு பத்து நாள் கழித்து ஒரு காரியம் செய்ய போகிறீங்க சுவாதி நட்சத்திரம் வரப்போகுது அந்த நாளில் போய் மூர்த்தி கொங்கு மண்டலத்தின் காவல் தெய்வம் முருகப்பெருமான் மருதமலை முருகனை தரிசனம் செய்து தேன் தினைமாவில் அவருக்கு தேனில் அபிஷேகம் தினைமாவில் செய்த தானியங்களை செஞ்ச உணவை அவருக்கு நெய்வேத்தியம் செய்து அது அங்கே இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுத்து செஞ்சு பாருங்க மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்